வெல்கம் பேக் டு அ கோர்ஸ் ஆன் பேசிக் டோபாலஜி ரியல் அனாலிசிஸ். இப்போ மெட்ரிக் ஸ்பேஸ் டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் பார்த்துருந்தோம். அதாவது ரியல் லைனில் டிஃபைன் பண்ணுற ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் எப்படி இருக்கும், அதே இது வந்து ரியல் பிளேனில் இது அப்படியே ஜென்ரல் ஸ்பேஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன, அந்த ஸ்பேஸோட பேர் வந்து யூக்ளீடியன் மெட்ரிக் ஸ்பேஸ் ஆர் யூக்ளீடியன் ஸ்பேஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்துருக்கோம். இப்போ வாங்க இதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து நம்மள ஒரு சிலருக்கு தோணக்கூடிய கேள்வி என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் ஆர் என்ல, சோ இந்த எண்ணுக்கு வந்து நீங்க டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். இப்ப எண்ணுக்கு வந்து ஒன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா ரியல் லைன் தான். ரியல் லைன் அப்படிங்கும் போது உங்களுடைய இந்த டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து சிம்பிளி அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், இது மட்டும்தான். இப்போ n வந்து நீங்கள் டூன்னு எடுக்கும் போது இருந்துட்டு உங்களுக்கு என்ன ஆர் டூ, அதாவது ரியல் பிளேன் இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த ரியல் பிளேன் அப்படின்னா இதில் இந்த எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இட் வில் பி அண்டர் ரூட் எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் டூ மைனஸ் ஒய் டூ ஹோல் ஸ்கொயர். இங்கே நம்ம அண்டர் ரூட்னு எடுக்கும் போதே இருந்துட்டு நம்ம பாசிட்டிவ் ரூட்டு தான் கன்சிடர் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ இதே வந்து n ஈக்குவல்ஸ் த்ரீ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆர் த்ரீ. இது வந்து ரியல் ஸ்பேஸ், ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸாக நமக்கு இருக்க போகுது. இந்த இதில் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரி இருக்க போகுது, எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் டூ மைனஸ் ஒய் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ மைனஸ் ஒய் த்ரீ ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த மாதிரி இருக்க போகுது. இது அப்படியே ஜென்ரல் நம்ம என் டைமென்ஷன் வரைக்கும் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து யூக்ளிடியன் மெட்ரிக். இப்போது இதுதானே நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலான்னு படிச்சிருக்கோம். இதை தவிர வேற ஏதாவது மெட்ரிக் வந்து இதில் டிஃபைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து நம்மள ஒரு சிலருக்கு வந்து ஒரு கேள்வியாக வரலாம். தாராளமாக பண்ணலாங்க. அது எந்தெந்த மாதிரியான மெட்ரிக், அதில் ஒரு சிலதை தான் வந்து நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆர் டூ எடுத்துக்கிறேன், சரிங்களா? எக்ஸ் வந்து நான் ஆர் டூன்னு கன்சிடர் பண்ணிட்டு இப்போ நான் கன்சிடர் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு இது மெட்ரிக்கா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் ப்ளஸ் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் ஒய் டூ ஃபார் ஆல் எக்ஸ். எக்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும், எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ, ஒய் எந்த மாதிரி இருக்க போது ஒய் ஒன் ஒய் டூ. இது ஆர் டூலேருந்து நான் எடுத்துருந்துருக்கேன். இப்போ இது வந்து மெட்ரிக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இப்போ மெட்ரிக்கா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மொதல் கண்டிஷன் என்னது, நான் நெகட்டிவிட்டி. ஸோ நான் நெகட்டிவிட்டி செக் பண்ணணும் அப்படின்னா டி ஆஃப் எக்ஸ் ஒய் பிகர் தன் ஆர் ஈக்குவல் ஜீரோ, அதுதான் நம்ம செக் பண்ணணும். நமக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் இது வந்து ஒரு நான் நெகட்டிவ் குவான்டிட்டி. அதே மாதிரி இந்த எக்ஸ் டூ மைனஸ் ஒய் டூ, அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் ஒய் டூவும் ஒரு நான் நெகட்டிவ் குவான்டிட்டிஸ். ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஒய் ஒன் ஒய் டூ இது எல்லாமே வந்து என்னது, ஒரு ரியல் குவான்டிட்டி. ஆர் டூ அப்படிங்கிறத நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் கிராஸ் ஆர் அப்படின்னும் எழுதலாம், சரிங்களா? இப்போ இருக்கங்காட்டி இது தெரியும். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம், சம் ஆஃப் தீஸ் டூ குவான்டிட்டிஸ் இஸ் ஆல்சோ அ நான் நெகட்டிவ் குவான்டிட்டி, சரிங்களா? ஸோ நமக்கு வந்து நான் நெகட்டிவிட்டி இங்கே இதிலிருந்தே வந்து தெள்ள தெளிவாக ப்ரூஃப் ஆயிருச்சு. அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது என்னது, இதிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, d of xy வந்து நான் நெகட்டிவ். சரி, அடுத்தது இப்போ d of xy வந்து ஜீரோவா இருந்தா என்ன நடக்கும், இதானுங்களா? இப்போ d of xy வந்து ஜீரோவா இருக்கு அப்படினாலே இந்த இடத்துல என்னது, அப்சல்யூட் ஆஃப் x1 minus y1 plus அப்சல்யூட் ஆஃப் x2 minus y2 இது வந்து நமக்கு ஜீரோன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இது என்னது, இண்டிவிஜுவலா பார்க்கும்போது இது ஒவ்வொன்றுமே நான் நெகட்டிவ் குவான்டிட்டிங்களா? ஸோ இதுவும் ஒரு நான் நெகட்டிவ் குவான்டிட்டி தான், இதுவும் ஒரு நான் நெகட்டிவ் குவான்டிட்டி தான். ரெண்டு நான் நெகட்டிவ் ஆட் பண்ணால் எனக்கு ஜீரோ வருது அப்படின்னா இது ரெண்டுமே தனித்தனியாக ஜீரோவாக இருக்கிறத தவிர வேற பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது இதுலேயே நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. ஸோ அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் இது தனியாக ஜீரோவாக இருந்தாகணும், அதே மாதிரி அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் ஒய் டூ இது தனியாக ஜீரோவாக இருந்தாகணும். இது ரெண்டும் ஜீரோவாக இருக்குது அப்படிங்கும் போது நமக்கு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக இதிலிருந்து எக்ஸ் ஒன் ஈக்குவல்ஸ் ஒய் ஒன்னு வந்துடும் அண்ட் எக்ஸ் டூ ஈக்குவல்ஸ் ஒய் டூ அப்படின்னு வந்துடும். இப்போ இது ரெண்டும் சேம் அப்படின்னா நமக்கு என்னது, எக்ஸ் ஒன் ஆர்டர் பேர் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ சேம் ஆஸ் ஆர்டர் பேர் ஒய் ஒன் ஒய் டூ, திஸ் டெல்ஸ் மீ எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஒய்,
சரிங்களா. இப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஒய்யா இருந்தால் இது இருக்கும், இது இருந்துச்சுன்னா இது உண்மைதான், இது உண்மை அப்படின்னா இது ரெண்டும் தனித்தனியாக வருது. இப்போ இது ரெண்டும் தனித்தனியாக ஜீரோனா ரெண்டே ஆட் பண்ணாலும் ஜீரோ தான். ஸோ இந்த கண்டிஷனும் நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் சிமெட்ரி. இப்போ சிமெட்ரிக்கு என்னது, டி ஆஃப் எக்ஸ் ஒய், அது உங்களுக்கே தெரியும், எக்ஸ் ஒன் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் ஒய் டூ அப்படின்னு. இதை வந்து நான் அப்சல்யூட் ஆஃப் ஒய் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன் தாராளமாக மாற்றி எழுத முடியும். இதே மாதிரி இதையும் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இப்போ இது என்ன ஆயிடுச்சு, டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ். இப்போ அடுத்து என்னது, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி மட்டும்தான் பாக்கி இருக்கு. தட் டைரக்ட்லி ஃபாலோஸ் ஃப்ரம் தி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஆஃப் அப்சல்யூட் ஃபங்க்ஷன். அதாவது வி நோ தட் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், சாரி ஓகே, அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்வல்ஸ் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் ஒய் ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் இன் ரியல் லைன். சரிங்களா. இப்போ சப்போஸ் இங்கே எக்ஸ் ஒய் இந்த நோட்டேஷன் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ மே மேக் யூஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி. இப்போ டேக் ஏ டு பி எக்ஸ் ஒன் மைனஸ் இசட் ஒன் பி டு பி இசட் ஒன் மைனஸ் ஒய் ஒன். அப்போ உங்களுக்கு ஏ பிளஸ் பி என்ன ஆகிடும், ஏ பிளஸ் பி வில் பி சாரி அப்சல்யூட் ஆஃப் ஏ பிளஸ் பி வில் பி எக்ஸ் ஒன் மைனஸ் இசட் ஒன் பிளஸ் இசட் ஒன் மைனஸ் ஒய் ஒன், கரெக்டுங்களா. இதை வந்து அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் இசட் ஒன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இதை இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இதே மாதிரி அடுத்ததுக்கும் பண்ணோம் அப்படின்னா சிமிலர்லி நமக்கு என்னது, எக்ஸ் டூ மைனஸ் இசட் டூ பிளஸ் இசட் டூ மைனஸ் ஒய் டூவையும் வந்து இதே மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அப்போ இதை ஸ்பிளிட்டிங் இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் என்னது, இப்போ டி ஆஃப் எக்ஸ் ஒய் உங்களுக்கு என்ன அப்படின்னா அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் ஒய் டூ. இப்போ இதில் வந்து புதுசாக ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ அதாவது எக்ஸ் ஒன் மைனஸ் இசட் ஒன் பிளஸ் இசட் ஒன் மைனஸ் ஒய் ஒன் வேல்யூ வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி எழுதணும். சாரி இங்கே இசட் டூ இசட் டூ இசட் டூ மைனஸ் ஒய் டூ இப்போ இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும், அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் இசட் ஒன் பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் ஒய் ஒன் பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் இசட் டூ மைனஸ் எக்ஸ் டூ மைனஸ் இசட் டூ அப்சல்யூட் ஆஃப் இசட் டூ மைனஸ் ஒய் டூ. இந்த இதுக்கு ஒரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ, இந்த இதுக்கு ஒரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ, அதனால இப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்தது இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் கம்பைன் பண்ணிங்கன்னா, இப்போ நான் ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், இந்த ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது என்னது, ஸோ தட் வில் கிவ் யூ டி ஆஃப் எக்ஸ் கமா இசட், கரெக்டுங்களா. ஸோ திஸ் கிவ்ஸ் யூ டி ஆஃப் எக்ஸ் கமா இசட். அதே மாதிரி இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் இதை ரெண்டும் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டி ஆஃப் இசட் கமா ஒய் வருது. ஸோ இப்போ மொத்தமாக பார்க்கும்போது டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் பிளஸ் டி ஆஃப் இசட் கமா ஒய். இப்போ இந்த இடத்துல நான் இந்த இசட்டுங்கிற பாயிண்ட்டு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், இங்கே நான் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா தான் கிடையாது. இப்போ இந்த இசட்டுங்கிறது வந்து என்னது, இந்த இடத்துல இசட் ஒன் கமா இசட் டூ நீங்கள் எந்த பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் ஆர் டூல இருந்து உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ திஸ் ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் எக்ஸ் ஒய் இசட் இன் ஆர் டூ, ஹென்ஸ் R2 with this D is a metric space. இங்கே இந்த டியை வந்து நம்ம மெட்ரிக்னு சொல்லுவோம், ஆர் டூ வித் டியை வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். இந்த மெட்ரிக்கு இன்னொரு பேர் இருக்கு, தட் இஸ் ரெக்டாங்குலர் மெட்ரிக். ஏன் வந்து இதுக்கு ரெக்டாங்குலர் மெட்ரிக் அப்படிங்கிற நேம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ இது இல்லாமல் இதே ஐடியாவை நீங்கள் ஜென்ரல் ஆர் என்னுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். தட் லெட் மீ கிவ் யூ. ஸோ இப்போ இதே ஐடியாவை
ஆர் என்னுக்கு கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டி ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து எப்படி இருக்குன்னா அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் ஒய் டூ எக்ஸெட்ரா டில் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் என் மைனஸ் ஒய் என். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த நான் நெகட்டிவிட்டி ப்ரூஃப் பண்ணும்போது இங்கே ரெண்டு இதுக்கு பதிலாக யூ வில் ஹாவ் டில் எக்ஸ் என் மைனஸ் ஒய் என் இங்கே யூஸ் பண்ணி இதில் இருக்கிற இந்த எக்ஸில் இருக்கிற இந்த என் குவார்டினேட்ஸும் சரி ஒயில் இருக்கிற இந்த என் குவார்டினேட்ஸும் சரி எல்லாமே ஒரு ரியல் குவான்டிட்டி. அதனால ஒவ்வொன்றும் நான் நெகட்டிவ் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு நான் நெகட்டிவிட்டி வந்துடும். அதே மாதிரி இங்கே எப்படி இது மொத்தமாக இது பண்ணிங்கன்னா சம் ஆஃப் நான் நெகட்டிவ் குவான்டிட்டி ஜீரோனா அப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியாக அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்னா அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் ஐ மைனஸ் ஒய் ஐ ஈக்குவல் ஜீரோ ஃபார் ஆல் ஸோ ஃபார் ஆல் ஐ ஃப்ரம் ஒன் டு என் எதை எடுத்தாலும் இதே தான் இதே ஐடியா யூஸ் பண்ணி பண்ணிடலாம். இங்கே ரெண்டு இதுக்கு பண்ணது இதே இது நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணணும். இங்கேயும் ரெண்டே ரெண்டு இதுக்கு பண்ணது இதையும் என் டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கொண்டு வந்துடலாம். ஸோ வித் திஸ் மெட்ரிக் வித் திஸ் வே யுவர் ஆர் என் வித் டி இஸ் ஆல்சோ அ மெட்ரிக் ஸ்பேஸ். சரிங்களா, இது இல்லாமல் ஆர்என்ல வேற மாதிரியான மெட்ரிக் டிஃபைன் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். இப்போ சப்போஸ் டி ஒன் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் மேக்சிமம் ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் ஐ மைனஸ் ஒய் ஐ இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஐ ரன்ஸ் ஃப்ரம் ஒன் டு என். இங்கே எக்ஸுங்கிறது என்னன்னா நம்ம என் டிபிள், ஒய் அப்படிங்கிறது அதுவும் ஒரு என் டிபிள் தான். இங்கே ஒவ்வொரு குவார்டினேட் வைஸாக நம்ம கேல்குலேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். அந்த ஒவ்வொரு குவார்டினேட் வைஸாக பண்ணி அது இருக்கிறதுலையே மேக்ஸிமம் என்னவோ அதை மெட்ரிக்காக டிஃபைன் பண்ணோம் அப்படின்னாலும் திஸ் இஸ் ஆல்சோ அ மெட்ரிக். ஸோ இது வந்து மெட்ரிக் அப்படின்னு செக் பண்ணுறதை வந்து ஐ லீவ் இட் ஆஸ் அன் எக்ஸசைஸ் டு யூ பீப்புள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூமே போஸ்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் ஆர் யூமே ரைட் டு மீ இன் மெயில். அந்த மெயில் ஐடி வந்து உங்களுக்கு எண்டில் தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து ப்ராப்ளம் போவோம். இப்போ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நான் எந்த செட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். ஐ எம் டேக்கிங் மை எக்ஸ் டு பி எனி செட். இப்போ இதில் வந்து நான் டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணேன்னா இதோட வேல்யூ ஒன்னாக இருக்கும் எப்போ அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் வேறு வேறு ஐயா இருந்தால், ஜீரோவாக இருக்கும் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருந்தால். சரிங்களா, இப்போ இதை தான் வந்து நம்ம மெட்ரிக் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதை மெட்ரிக் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் மொதல் விஷயம் நான் நெகட்டிவிட்டி. ஸோ நான் நெகட்டிவிட்டிக்கு என்ன பண்ணுவோம், இந்த டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வேல்யூ வந்து நான் நெகட்டிவாக இருக்கா? இங்க பாத்துட்டீங்கன்னா திஸ் இஸ் ட்ரிவியல் ஃப்ரம் த டெஃபினேஷன் ஆஃப் டி இட்செல்ஃப். இப்ப டி நம்ம டிஃபைன் பண்ணது எய்தர் இதோட வேல்யூ வந்து ஒன்னா இருக்கும் இல்ல அப்படின்னா ஜீரோவா இருக்கும்னு தான் சொல்லியிருந்திருக்கோம். அப்போ இதை தவிர வேற பாசிபிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, அதனால இட் இஸ் ட்ரிவியல். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இந்த டி ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து ஜீரோவா இருந்தா இது எப்ப ஜீரோவா இருக்க முடியும்? இது ஹோல்ஸ் இது எப்போ ஜீரோவாக இருக்க முடியும்? இஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஒய். இப்போ சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஒய்யாக இருந்தால் இதோட வேல்யூ என்னவாயிரும்? ஜீரோவாயிரும். ஸோ திஸ் இஸ் இஃப் அண்ட் ஓன்லி இஃப். இது இருந்தால் தான் இது இருக்க போகுது, இது இருந்தால் தான் இருக்க போகுது. திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் தி டெஃபினேஷன். நம்ம வேற எந்த ஐடியாவும் யூஸ் பண்ண கிடையாது, இங்கே நம்ம டிஃபைன் பண்ணதே அந்த வேல தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இப்போ அடுத்தது சிமெட்ரி. இப்போ சிமெட்ரி செக் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு டி ஆஃப் எக்ஸ் ஒய் வில் பி ஜீரோ இஃப் எக்ஸ் எக்ஸ் நாட் சாரி இஸ் ஒன் இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் ஒய். இது எக்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் ஒய்ன்னு எழுதுனா என்ன, இல்லை ஒய் நாட் ஈக்குவல்ஸ் எக்ஸ்ன்னு நான் எழுதுனா என்ன, ரெண்டும் வேற வேறையாக இருந்தால் எனக்கு ஒன்று. இப்போது இது ரெண்டும் வேற வேறையாக இருக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு சிம்பிளாகவே என்ன வந்துடுது? சரிங்களா, இப்போ சப்போஸ் இது ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரப்போகுது? ஜீரோ வரப்போகுது. இஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஒய்,
x equals y நாலும் சரி, y equals x நாலும் சரி. So symmetry follows. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா triangle inequality தான். இதுக்கு triangle inequality எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். மெட்ரிக் செக் பண்ணும்போது அந்த மற்ற ரெண்டு வந்து ஓரளவுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி செக் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம், கஷ்டம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கவனமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்? டி ஆஃப் எக்ஸ் ஒய்யும் டி ஆஃப் எக்ஸ் இசட் ப்ளஸ் டி ஆஃப் இசட் ஒய் வேல்யூஸ், இதைத்தான் நம்ம செக் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ இங்கே நான் வந்து என்னென்ன பாசிபிலிட்டி வரும், அதுக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி லெட் அஸ் டூ சம் கேல்குலேஷன். இப்போது எனக்கு எக்ஸும் ஒய்யும் சேமு, எக்ஸும் ஒய்யும் சேமு, அதே தான் வந்து இசட்டும். இப்போ நான் மூணுமே சேமாக எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்குது? எக்ஸும் ஒய்யும் சேம் அப்படின்னா ஜீரோ, எக்ஸும் இசட்டும் சேம் அப்படின்னா ஜீரோ, இசட்டும் ஒய்யும் சேம் அப்படிங்கும் போதும் ஜீரோ, பிரச்சனை இல்லை. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணுறோம், நமக்கு ஜீரோ தான் வருது. ஸோ ஜீரோ ஈக்குவல் ஜீரோ. சரிங்களா? அடுத்தது இப்போ எனக்கு எக்ஸும் ஒய்யும் சேமு, ஆனால் எக்ஸும் ஒய்யும் சேமு, ஆனால் எக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இசட். அப்போ எக்ஸ் இசட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒய்னு சொல்லிக்கலாங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு ஜீரோ வரும், ஆனால் இங்கே ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டூ. இப்போ என்னது, இதை விட இந்த குவான்டிட்டி கம்மியாக இருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்தது என்னது, எக்ஸும் ஒய்யும் வேற வேற. இப்போ எக்ஸும் ஒய்யும் வேற வேறேன்னா இப்போ எனக்கு எக்ஸும் இசட்டும் சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸும் இசட்டும் சேமு, இசட்டும் ஒய்யும் சேமுன்னு வந்துருச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஒய்னு ஆயிரும். அப்படின்னா கண்டிப்பாக இது என்னது, இசட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒய்யாக தான் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒன்று, இங்கே ஜீரோ, இங்கே ஒன் வரும். அடுத்தது எக்ஸும் ஒய்யும் வேற வேற, ஒய்யும் இசட்டும் சேம், கண்டிப்பாக எக்ஸ் ஈக்குவல் டு இசட் வந்துச்சுன்னா இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிரும். இப்போ இந்த கேஸில் என்ன நடக்க போகுது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஜீரோ. சரிங்களா? அப்போது இந்த கேஸில் எனக்கு என்ன நடந்திருக்கு, ஈக்குவல். இந்த கேஸ்லேயும் எனக்கு ஈக்குவல். அடுத்து இப்போ எக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒய், x different from z, y is also different from z. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு இப்போ என்ன நடக்கும், எல்லாமே வேறு வேறு அப்படின்னா இங்கே எனக்கு ஒன்று, இங்கேயும் ஒன்று, ப்ளஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டூ. ஸோ இங்கே லெஸ் தென் எனக்கு வருது. அப்போது இங்கே என்னென்ன இவ்வளோதான் பாசிபிலிட்டி, இதை தவிர எக்ஸ்ட்ரா பாசிபிலிட்டி நமக்கு கிடையாது. இங்கே என்னென்ன பாசிபிலிட்டி எல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள், ஒன்று லெஸ்ஸராக இருக்குது இல்லை ஈக்குவலாக இருக்குது, இது ரெண்டு தான் பாசிபிலிட்டிங்களா? ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரம் திஸ் டி ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் எய்தர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டி ஆஃப் எக்ஸ் இசட் ப்ளஸ் டி ஆஃப் இசட் ஒய் ஃபார் ஆல் எக்ஸ் ஒய் இசட் இன் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸுங்கிற செட்டு என்ன செட்டுன்னே தெரியாமல் இந்த செட்டில் நம்ம மெட்ரிக்னு ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி, அது மெட்ரிக் தான், ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியுது, அந்த ஃபங்க்ஷன் மெட்ரிக்காகவும் இருக்குங்கிறது வரைக்கும் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போது இந்த மெட்ரிக்கு வந்து ஏதாவது பேர் இருக்கா? ஆமாங்க, கண்டிப்பாக இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, திஸ் மெட்ரிக் டி இஸ் கால்ட் அ டிஸ்க்ரீட் மெட்ரிக் and xd is discrete metric space. இப்போ இந்த எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன செட்டு, எந்த எனி செட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னாலே வந்து இங்கே மீனிங் என்னென்னா எனி நான் எம்டி செட். அது முக்கியமான ஒரு விஷயம், அதை எப்போவுமே மறந்துடக்கூடாது. அப்போது எனி நான் எம்டி செட் அப்படின்னா, இங்கே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த ஆர், ஆர் டு, ஜென்ரல் ஆர்என், இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம், திஸ் வில் டர்ன் டு பி அ மெட்ரிக் ஸ்பேஸ், இது டிஸ்க்ரீட் மெட்ரிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம அதில் டிஃபைன் பண்ண முடியுது. அதைத்தான் வந்து இப்போ நம்ம
ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். சரி, அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்க நான் கன்சிடர் பண்ற செட் என்ன அப்படின்னா, நான் செட் ஆஃப் ரியல் லைன் தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இங்க நான் டிஃபைன் பண்ற மெட்ரிக் என்ன அப்படின்னா, டி ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் ஒய் இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் ஒய். இது ஜீரோ எப்போ அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருந்தா. ஸோ மொதல் விஷயம் நான் நெகட்டிவிட்டி. இங்கே பார்த்துட்டிங்கன்னா டெஃபினேஷனில் இது ரெண்டில் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி தான் வரணும். இது ரெண்டும் வேறு வேறு இருந்துச்சுன்னா சம் ஆஃப் தீஸ் டூ குவான்டிட்டிஸ். ஸோ இது இனி வரதில் நான் ஃபுல்லாக எழுதாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஷார்ட்டாக எழுத ட்ரை பண்ணுறேன். ஸோ இது ஒரு நான் நெகட்டிவ் குவான்டிட்டி, இதுவும் ஒரு நான் நெகட்டிவ் குவான்டிட்டி. அப்போ இதை ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நான் நெகட்டிவ் குவான்டிட்டி தான் நமக்கு வரப்போகுது. இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்க பட்சத்தில் நமக்கு என்ன ஆயிடுது, ஜீரோ ஆயிடுது. அதனால இங்கே டி ஆஃப் xy is non-negative. This is from the definition. இப்போ அடுத்தது வந்து d of xy நமக்கு ஜீரோவா இருக்கணும். இப்போ d of xy ஜீரோவா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு இதை ஆட் பண்ணி ஜீரோ வரணும்னா ஒன்னோட ஆப்போசிட்டா இன்னொன்று இருக்கணும். பட் ரெண்டுமே நான் நெகட்டிவ், ஸோ இதனால நமக்கு ஜீரோ வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதனால மட்டும்தான் ஜீரோ வரும். x ஈக்குவல்ஸ் ஒய்யா தான் இருந்தாங்க, எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஒய்யா இருந்தா இது வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் தி டெஃபினேஷன். சரிங்களா, அடுத்த ரெண்டாவது கண்டிஷன் என்ன, சிமெட்ரி. ஸோ சிமெட்ரி இது வந்து அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்சல்யூட் ஆஃப் ஒய் பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் நம்ம எழுதணும்னால பிரச்சனை கிடையாது. ஸோ பை டெஃபினேஷன் திஸ் ஆல்சோ ஃபாலோஸ். இப்போ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தான், கரெக்டுங்களா? ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நம்ம ப்ரீவியஸாக இந்த டிஸ்கிரீட் மெட்ரிக் என்ன பண்ணமோ இதே ஐடியாவை வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணி அதே அப்ரோச்சில், எக்ஸாக்ட்லி அதுன்னு சொல்ல முடியாது பட் மோர் ஆர் லெஸ் அங்கே என்ன ஐடியா யூஸ் பண்ணமோ அதே ஐடியாவை யூஸ் பண்ணி தான் இங்கேயும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்னோட இந்த டி ஆஃப் ஓகே ஐ திங்க் ஐ நீட் லிட்டில் மோர் ஸ்பேஸ். டி ஆஃப் எக்ஸ் ஒய் அடுத்து டி ஆஃப் எக்ஸ் இசட் அடுத்து டி ஆஃப் இசட் ஒய். சரிங்களா, ஸோ இங்கே நான் வந்து இதை ஆட் பண்ணுவேன். இப்போது நான் என்ன காம்பினேஷன் ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே நான் எடுக்கிற எக்ஸு ஒய்யு இசட்டு மூணுமே சேமாக எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன வரும், இங்கே எனக்கு ஜீரோ வரும், இங்கேயும் ஜீரோ தான் ப்ளஸ் ஜீரோ. ஸோ ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா, இப்போ எக்ஸும் ஒய்யும் சேமு, நான் எக்ஸும் இசட்டும் டிஃப்ரெண்ட்டு, அப்போ கண்டிப்பாக இசட்டும் ஒய்யும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தாங்கன்னு. சப்போஸ் இசட்டும் ஒய்யும் சேமாக இருந்துச்சுன்னா இதனால எனக்கு அது வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸும் இசட்டும் எக்ஸும் ஒய்யும் சேம் அப்படின்னா இங்கே ஜீரோ வரப்போகுது, எக்ஸும் இசட்டும் டிஃப்ரெண்ட். ஸோ அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் அப்சல்யூட் ஆஃப் இசட் இங்கே எனக்கு என்னதான் வரும். இப்போ இசட்டும் ஒய்யும் எனக்கு சேமாக இருக்கலாமா, இருக்க முடியாது. அப்போ இங்கேயும் அப்சல்யூட் ஆஃப் இசட் ப்ளஸ் அப்சல்யூட் ஆஃப் ஒய்னு தான் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு குவான்டிட்டி எனக்கு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இதை ஆட் பண்ணி நான் இங்கே எழுதணுங்கிறது கூட மஸ்ட் கிடையாது. பட் ஸ்டில் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வேணால் ஜீரோவாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இன்னொன்று ஜீரோவாக இருக்க வாய்ப்பு இல்லை, கரெக்டுங்களா? இப்போ எக்ஸும் ஒய்யும் நம்ம சேம்னு சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸும் ஒய்யும் சேம்னா சப்போஸ் இந்த எக்ஸும் ஒய்யும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா இங்கே எனக்கு ஜீரோ வரும். ஜஸ்ட் அ மினிட், ஆ இந்த குவான்டிட்டி எனக்கு ஜீரோ வரும், இது எனக்கு ஜீரோ வரும். எப்போ, இப்போ எக்ஸும் ஒய்யும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா. இப்போ எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் பட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இது வந்து எனக்கு கண்டிப்பாக கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும், இதுவும் எனக்கு கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும். இந்த இசட் வேணால் ஜீரோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இசட் ஜீரோவாக இருந்தால் இந்த டேர்ம் வந்து இங்கே ரெண்டு இடத்துலையுமே வந்திருக்காது, கரெக்டுங்களா? இப்போ சப்போஸ் இதுவும் ஜீரோ கிடையாது அப்படின்னா இதுவும் ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி தான், இதுவும் ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி தான், இங்கே மொத்தமாக எல்லாமே இருக்குது. இப்போ மூணு கேசஸ் நான் சொன்னேன்,
மூணுலையுமே இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஏதோ ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது தெரியுதுங்களா? ஸோ என்னதான் பண்ணாலும் நம்மளுடைய இந்த பக்கம் என்னவா இருக்கிறது, ஜீரோவா தான் இருக்கு. இன்னொரு சைட்ல வந்து கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் லெஸ் தென், இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி அப்படிங்கும் போது இதுதான் வரப்போகுதுங்களா? அடுத்தது இப்போ எக்ஸும் ஒய்யும் சேமு, திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நான் ஒய் நாட் ஈக்குவல்ஸ் இசட் அப்படின்னு போட்டனாலும் எனக்கு இதே கேஸ் தான் வரப்போகுது. ஸோ அதை வந்து நம்ம இங்கே ரிப்பீட் பண்ண வேணாம். இப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்ங்கிற கேஸில் எக்ஸும் இசட்டும் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக இசட்டும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல எனக்கு அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் ஒய்னு வரப்போகுது. இங்கே எனக்கு என்ன வரப்போகுது, எக்ஸும் இசட்டும் ஜீரோ. இங்கே அப்சல்யூட் ஆஃப் இசட் பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் ஒய்னு வரப்போகுது. ஆனால் இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் ஈக்குவல்ஸ் இசட். ஸோ ஜஸ்ட் அ மினிட், லெட் மீ டூ இட் இன் அதர் கலர். இங்கே நம்ம எடுத்திருக்கிறது எக்ஸ் ஈக்குவல்ஸ் இசட்னு எடுத்துட்டங்காட்டி இந்த குவான்டிட்டி என்ன ஆயிரும், திஸ் இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ், கரெக்டுங்களா? ஸோ அப்போ வீல் ஹாவ் ஈக்வாலிட்டி ஹியர், ரைட். அடுத்தது இதே மாதிரி எக்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் ஒய்ல ஒய் ஈக்குவல்ஸ் இசட்னு எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் ஒய் தான் வரப்போகுது. இங்கே இந்த இடம் உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும், இங்கே அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் இசட்னு இருக்கும். இப்போ எகெயின் ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரி இங்கே ஒய் ஈக்குவல்ஸ் இசட்டுங்கிறங்காட்டி இதை வந்து நீங்கள் அப்சல்யூட் ஆஃப் ஒய்னு எழுதலாம். ஸோ எகெயின் யூ ஆர் ஹேவிங் ஈக்வாலிட்டி, சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து எக்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் ஒய், எக்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் இசட், அதே மாதிரி ஒய் ஆல்சோ நாட் ஈக்குவல்ஸ் இசட். அப்போ இங்கே அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் ஒய், இங்கே அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் இசட், இங்கே அப்சல்யூட் ஆஃப் இசட் பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் ஒய். இப்போ இந்த மாதிரி இருக்க போது இங்கே எந்த ரெண்டு குவான்டிட்டி நீங்கள் வச்சுருக்கீங்களோ, ஸோ இதுவும் இதுவும் பேலன்ஸ் ஆயிரும். இப்போ இதுவும் இதுவும் பேலன்ஸ் ஆயிரும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது, அந்த இசட்டா. அந்த இசட்னால ஏதாவது சேஞ்ச் நடக்க போதா? சப்போஸ் இது மூணுமே வேற வேறன்னு சொல்லியிருக்கோம், சப்போஸ் இந்த இசட் ஜீரோவாக இருந்துச்சுன்னா வி வில் ஹாவ் ஈக்குவல். இசட் ஜீரோவாக இல்லை, இது ரெண்டுல ஏதாவது ஒன்று ஜீரோவாக இருக்கா இல்லையாங்கிறது இப்போ நமக்கு பிரச்சனையே கிடையாது. இங்கே என்ன இருக்குது அது அப்படியே பேலன்ஸ் ஆகுது. இந்த இசட்டு தான் முக்கியம். இசட் ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஈக்குவல், இசட் ஜீரோவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே விட இங்கே ஏதோ ஒரு குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் பெருசாக இருக்கிறதுக்கா அல்லது ஈக்குவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஸோ ஃப்ரம் ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் நாட் மச் ரெக்வயர்ட் நவ். ஸோ ஃப்ரம் திஸ் வி சி டி ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டி ஆஃப் எக்ஸ் இசட் பிளஸ் d of z y. This is true for all x y z in R. Hence, R with this metric D is a metric space. Thank you.